மகிந்த மற்றும் பசிலுக்கு நீதிமன்றம் தடை. ஜாழ் ஆரியகுளம் விபத்தில் காயமடைந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. பல்வேறு கொள்ளை சம்பவங்களுடன் தொடர்புடைய 20 வயதான சந்தேக நபர் ஜாழ் பொன்னாளையில் கைது. ஜாழ் நகரில் இடம்பெற்ற தொடர் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபரை மடக்கியது போலீஸ். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவிக்கு சஜித் பிரேமதாசா போட்டி. முன்னாள் பிரதமர் மகிந்த ராயபக்ச மற்றும் பசில் ராயபக்ச ஆகியோர் நீதிமன்ற அனுமதியின்றி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு உயர் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 5 பேரடங்கிய நீதிபதிகள் குழுவில் இந்த தடை உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. இதற்கு அமைய ஜூலை 28 வரை மகிந்த ராயபக்ச மற்றும் பசில் ராயபக்ச ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. ஜால் ஆரியகுளம் சமிகை விளக்கு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த பெண் கணக்காளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் கடந்த 5/7/2022 ஆரியகுளம் பகுதியில் இடம்பெற்றிருந்தது. சம்பவத்தில் ஜால் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் கணக்காளராக பணியாற்றிய எஸ் கலைமதி என்பவர் படுகாயமடைந்த நிலையில் ஜால் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார். இதேவேளை குறித்த விபத்து சமிகை விளக்குகளை மீறி பட்டா வாகனத்தை செலுத்திய நபர்களால் நிகழ்ந்ததாகவும், வாகனத்தை செலுத்தியவர்கள் நிறை போதையில் இருந்ததாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்த சிலர் கூறியிருந்தனர். ஜால் பொன்னாலை பகுதியைச் சேர்ந்த 20 வயதான இளைஞர் வட்டுக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து நீரிறைக்கும் மோட்டார்கள் இரண்டும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. கைப்பற்றப்பட்ட நீரிறைக்கும் மோட்டார்களில் ஒன்றை அதன் உரிமையாளர் போலீஸ் நிலையத்தில் ஆதாரங்களை காட்டி பெற்றுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட நபர் வட்டுக்கோட்டையில் 2 வர்த்தக நிலையங்களை உடைத்து கொள்ளையில் ஈடுபட்டவர் என கூறப்படுகின்றது. குறித்த நபரிடம் போலீசார் விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். வெற்றிடமாகியுள்ள நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் இவ்விடயத்தை அவர் பதிவிட்டுள்ளார். ஜால் நகர் பகுதி மற்றும் நகரையாண்டிய பகுதிகளில் துவிச்சக்கர வண்டிகளை திருடி விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 18 துவிச்சக்கர வண்டிகள் முழுமையாகவும் உதிரி பாகங்களாகவும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. நாவற்குழியை சேர்ந்த குறித்த நபர் துவிச்சக்கர வண்டிகளை திருடி அவற்றை முழுமையாகவும் உதிரி பாகங்களாக பிரித்தும் விற்பனை செய்து வந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட துவிச்சக்கர வண்டிகள் ஜால் போலீஸ் நிலையத்தில் உள்ளது. துவிச்சக்கர வண்டிகள் பறிகொடுத்தவர்கள் அடையாளம் காட்டுமாறு போலீசார் கேட்டுள்ளார்.